கன்னியாகுமரி மாவட்டத்தில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அன்னைச்செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விளைநிலங்களுக்குள்ளும் வெள்ள நீர் தேங்கியிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளத்தில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. வெள்ளம் வடியாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியிருக்கக்கூடிய அன்னைச்செய்தி வெளியாகியிருக்கிறது. விவசாய நிலத்திலும் வெள்ளம் தேங்கியிருப்பதால் விவசாயிகளும் கவலையடைந்திருக்கக்கூடிய நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளத்தில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அன்னைச்செய்தி வெளியாகியிருக்கிறது. கன்னியாகுமரி அருகே குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் கள விவரங்களை உடைய செய்தியாளர் கால்வின் வழங்க நாம் கேட்கலாம். கால்வின், தற்போதைய விவரங்கள். வணக்கம் ஸ்யாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வந்த தொடரும் கனமழையால் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல பகுதிகள் மழை நீரால் மூழ்கின. சாலைகளிலும் மழை நீர் காட்டாற்று வெள்ளம் போல் புரண்டு ஓடியது. அதுபோல் குடியிருப்பு பகுதிகளையும் விளைநிலங்களிலும் உப்பளங்களிலும் மழை நீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்யாததால் மழை நீர் தேங்கிய பகுதிகளில் மழை நீரானது ஓரளவு வடிந்துள்ளதால் பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு படிப்படியாக திரும்பி வரும் நிலையில் தென் தாமரகுளம் பகுதியில் உள்ள மேல்நிலைப்பள்ளி, ஆரம்பப்பள்ளி முன்பும் வாழை மற்றும் தென்னந்தோப்புகள், விளைநிலங்கள், வீட்டு கழிப்பறை மற்றும் சமையல் அறைகளிலும் முட்டளவு தண்ணீர் தேங்கி சமையல் செய்ய முடியாத நிலையும் போக்குவரத்துக்கு பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. இந்த தண்ணீரை ஆற்றுக்குள் கொண்டு செல்வதற்காக பேராட்சி நிர்வாகத்தினர் JCP கொண்டு தற்காலிகமாக மழைநீர் ஓடைகளை சாலையில் தோண்டிவிட்டுள்ளனர். மேலும் சாலைகளின் குறுக்கையும் தோண்டப்பட்டு மழை நீரானது ஆற்றுக்குள் கொண்டு விடப்படுகிறது. இருப்பினும் இந்த பகுதிகளில் இன்னும் மழைநீர் சாலையில் தேங்கி காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் இந்த பகுதிகளில் ஆயிரக்கணக்கான விளைநிலங்களும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த தண்ணீரை போர்க்கால அடிப்படையில் அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஷாம், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.